ஹலோ அசாஸ் டிரைவர்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜா மியூசியத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் நம்ம என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க சும்மா மியூசியம்க்குள்ளே நம்ம வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து ராக் மாதிரியே ஒரு ஷெல், ராக் ஷேப்லேயே அதாவது மட்டு டஸ்ட் மாதிரியே இருக்கக்கூடிய ஷெல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்காங்க, ஆன்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வாங்க அடுத்து போகலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு முத்து ஒன்று எடுத்து வச்சுருக்காங்க. இதை சொல்கிறாங்க 7000 இயர்ஸ் ஓல்டு உள்ள ஒரு முத்துன்னு சொல்லிட்டு. அந்த முத்தை அதில் பிளேஸ் பண்ணிவிட்டு அது நம்ம பார்க்குறதுக்காக ஒரு லென்ஸ் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு காட்டுறது ட்ரை பண்ணுறேன், தெரியுதான்னு பாருங்கள். ஓ நல்லாவே தெரியுது நம்ம கேமராவில். ஓகே, இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா லூலு சி மூன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதிலே கொடுத்துருக்காங்க ஆர்காலஜிஸ்ட் வந்து இது வந்து பிலீவ் பண்ணுறாங்க 7000 இயர்ஸ் ஓல்டு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஷெல்லாக எடுத்து வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 7000 இயர்ஸ் எகோன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஹெட்டிங் வந்து லிவிங் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த சீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மண்டில் செஞ்ச ஒரு பானை மாதிரி ஒரு இது, மண்ணில் செஞ்ச ஒரு பானை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து டவுன் ஆஃப் த சீ ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு 4000 இயர்ஸ் முன்னாடி இதை வந்து மெரைன் ட்ரேடுக்காக இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அதோட மேப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ராஃபட் நம்ம முகமது நபி பிறக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரேடெல்லாம் எப்படி நடத்தியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் லெவலில், அதுக்கு வந்து ஒரு பார்த்தியன் ஜார் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணது ஈராக். இதுலேருந்து வந்து ஒரு பவுல் கிளாஸ் மாதிரி செட் பண்ணிவிட்டு இதுலேருந்து சில விஷயங்களை வந்து அவங்க வந்து மற்ற நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்லு வந்து சங்கு ஷேப்லேயே வச்சுருக்காங்க. இதுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா சக்லிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா கடல்லேருந்து எங்களுக்கு வந்து ஃபுட்டு மட்டும் கிடைக்கல, எங்களுக்கு வந்து எவ்ரிடே லைஃப் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் போன்ற பொருட்களும் அவங்களுக்கு பால் கொடுக்க இல்லை மருந்து கொடுக்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க ஒரு விஷயமும் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இதில் சொல்ல வராங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டோட ஷேப்ஸ், அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு போட்டைனா எப்படி யூஸ் பண்ணாங்க, அதில் என்ன ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு, அதுக்கு வந்து ஒரு சேஃப்டி போட் கூட எந்த லெவலில் அவங்க வந்து மார்க் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஏதாவது இந்த போட்டுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா கூட இந்த சேஃப்டி போட்டை எப்படி கீழே இறக்கிட்டு அவங்க வந்து போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கே வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதே ஷேப்பில் தான் ஒவ்வொரு டைப் ஆஃப் போட்ஸும் அவங்க வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா துடுப்பு போட்டுட்டு போகிற மாதிரி உள்ள போட்ஸு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க எப்படி குக் பண்ணி சாப்பிட்டாங்க அதற்கான விஷயங்கள் சில. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் வச்சுருக்காங்க. இது வந்து பாய்மர கப்பல்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் சைட்லனா. இது வந்து எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு சொன்னிங்கன்னா காற்று போகிற திசையில் அவங்க வந்து எல்லாத்தையும் இதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோட திசையில் இதை வந்து பயணம் செஞ்சுட்டு போகிற மாதிரி அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு கப்பலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கல்ச்சராகவே இதில் நிறைய போட்டில் நிறைய பேர் ஏறிட்டு அதோடய துடுப்பை வந்து எல்லாரும் சேர்ந்து அதை ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படகு செய்கிறதுக்காக அந்த காலத்துலேயே எப்படி சின்ன சின்ன டூல்ஸ்னால் அவங்களே வந்து செஞ்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கூண்டு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த கூண்டு எதுக்குன்னு சொன்னீங்கன்னா இங்கே வந்து மீன் பிடிக்கிறதுக்காக அந்த கூண்டு வந்து அந்த காலத்தில் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். அந்த பீரியட்லேயே இதில் ஒன்ஸ் வந்து ஃபிஷ் உள்ளே போயிடுச்சுன்னா வெளியில் வர முடியாத அளவுக்கு அவங்க வந்து அதை செட் பண்ணியிருக்காங்க.
இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண டூல்ஸ், இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தியல், ரம்பம், அது போல ஸ்க்ரூ பண்ணுறதுக்காக உள்ளது. செல்ஃபாக நம்ம வந்து ட்ரில் மிஷின், அப்போ வந்து ட்ரில் மிஷின் கிடையாதுல, உங்களுக்கு வந்து செல்ஃபாக ட்ரில் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த இடத்துலனா வந்து எப்படி செல்ஃபாக ட்ரில் பண்ணுறதுக்காக அந்த கயர் போட்டு உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க, ஸ்க்ரூ பண்ணுவாங்க, அந்த மாதிரி டைப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் பிடிக்கிறதுக்காக நம்ம எப்படி தூண்டில் யூஸ் பண்ணுறோமோ அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து தூண்டில் இல்லாமல் ஹேண்ட்லேயே எப்படி வந்து உங்களுக்கு மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஹூக், லயன் அண்ட் சிங்கர்னு போட்டிருக்காங்க. இங்கே கூட ஒரு பிக்சர் இருக்குது, நம்ம எப்படி தூண்டில் போடுவோமோ அதே மாதிரியே அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் பிடிக்கிற கூண்டு, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அதில் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பான விஷயங்களை இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் த டீல்னு சொல்லிட்டு திராஸ் வச்சுட்டு ரெண்டு பேரும் எப்படி வந்து அந்த வியாபாரத்தை வந்து முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல் பியர்ஸ், அதோட லைஃப் சைக்கிள் க்ரோத் எப்படி இருக்கும், 1 மந்தில் எப்படி இருக்கும், 10 மந்த்ஸில் எப்படி இருக்கும், 5 இயர்ஸில் எப்படி இருக்கும், 2 இயர்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இயர்லேயும் எந்த மாதிரி ஷேப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிப்பில் யூஸ் பண்ணக்கூடிய லேம்ப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஹாரன், அப்புறம் உங்களுக்கு வந்து காம்பஸ் அப்புறம் ஷிப் வீல்ஸ்ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க, வித் இன்ஃபர்மேஷனோடு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷிப் காம்பஸ் வச்சுருக்காங்க. இந்த ஷிப் காம்பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவபிள் டைப்பில் வச்சுருக்காங்க. இது மூவ் பண்ணும்போது இதோட உள்ள விஷயங்களும் அதே நம்ம எந்த சைடுக்கு மூவ் பண்ணுறோமோ அதுவும் மூவ் ஆகுது. இது ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.